ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிட்ட்டி நர்சிங் அகாடமி இவ்வளோ தீடிங் அகடெமி இன் ட்ரைனிங் நர்ஸஸ் இந்த நர்சிங் காம்பிட்டேடிவ் எக்ஸாம் எஸ் வெல்எஸ் ஐஎல் அண்ட் கலக்ஸ் ஒய் ட்ரைனிங் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஸ்ரீ சித்ரா திருநாள் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திருவனந்தபுரம் இது கேரளாவில் சுச்சுவேட் ஆயிருக்கு இவங்க வேக்கன்சி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வேக்கன்சி அனவுஸ்மெண்ட் பற்றி தான் இன்னைக்கு டீடெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஸ்ரீ சித்ரா திருநாள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் சுச்சுவேட் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் இருந்து ரொம்ப பக்கத்தில் யாரெல்லாம் இது மாதிரி ஒரு இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் ஆக்சுவலாக ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஜாப் மாதிரி இருக்கிறதுல உள்ளே நுழைஞ்சி ஒர்க்கிங் ஹவர்ஸும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஜாபுல உள்ளே ஏறிட்டு கூடவே அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இங்கே சேலரி பேக்கேஜும் ஒரு ஆவரேஜான சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்மியும் கிடையாது ரொம்ப அதிகமோ கிடையாது பட் ஆவரேஜான சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கேட்டால் யாரெல்லாம் வந்து ப்ரிப்பேர் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்கும் அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும் ஜாப் போயே ஆகணும் அது மாதிரியான கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ்க்கு இது வந்து ஒரு சூட்டபுளான ஜாப் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஜாபில் நீங்கள் ஏறிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா டைமிங் உங்களுக்கு கிடைக்கும் சரியா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்யூர்லி கான்ட்ராக்ட் ஜாப் மட்டும்தான் ஒரு ரிசர்ச் நர்ஸாக தான் எடுக்கிறாங்க உங்களை ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக தான் அவங்கள வந்து இவங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க இவங்க இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் இவங்க கொடுத்துருக்க ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி மூலமாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ அடுத்து என்ன மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராப்ளம் எந்த ரிசர்ச்சுக்காக உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆட் ஃபெயிலியர் வித் ப்ரிசர்வ்ட் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் இன் இண்டியன்ஸ் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராப்ளம் அந்த ரிசர்ச்சோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராப்ளம் சரியா ஸோ குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ உங்களுக்கு உங்கள் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள் நீங்கள் வந்து ஜஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தால் போதும் அதாவது நர்சிங் முடிச்சிருந்தால் போதும் ஓகே ஒரு ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் அதுக்கப்புறம் ஒன் இயர் ரிசர்ச்சில் இல்லைனா கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்தாலும் ஓகே தான் சரியா உங்கள் கிட்ட ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரி பண்ண தேவை கிடையாது உங்கள் கிட்ட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் வெல் அண்ட் குட் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சரியா அடுத்து டிசைரபிள் எசென்ஷியல்னால் கண்டிப்பாக இது இந்த குவாலிஃபிகேஷன் வந்து இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க டிசைரபிள் அப்படின்னா இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே ஸோ கார்டியாலஜி ரிலேட்டட் ப்ராஜெக்டில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது டிசைரபிள் ஆட் ஆன் ஓகேவா அது இல்லாமல் பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் இப்போ எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் பற்றிலாம் எல்லாமே தெரியும் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை ஸோ இது வந்து டிசைரபிள் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அதாவது என்னென்னலாம் வந்து உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள்ஸ் வந்து இந்த ரிசர்ச் பர்பஸ்க்காக தான் உங்களை எடுத்திருக்காங்க ஸோ அதனால் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ரேண்டமைசேஷன் டேட்டா கலெக்ஷன் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நீங்கள் தான் செய்கிற மாதிரி இருக்கும் சரியா இதுதான் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஸோ ஓவராலாக ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னலாம் இருக்கோ அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரியா அடுத்து மந்த்லி ரினுமரேஷன் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் வந்து கன்சாலிடேட்டட் சேலரியாக வந்து இவங்க கொடுக்குறாங்க தேர்ட்டி டூ தௌசண்ட் அப்படின்றது ஒரு ஆவரேஜான ஒரு சேல்ரி சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப கம்மியான சேல்ரி கிடையாது அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரியான ஜாப் ஜாபில் என்ட்ராயிட்டு நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க ஓகே அண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒரு வேக்கன்சி தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நேச்சர் அண்ட் டென்யூர் ஆஃப் அப்பாயின்ட்மெண்ட் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி தான் பியூர்லி கான்ட்ராக்ட் ஃபார் த பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டினியூ ஆகிற வரைக்கும் நாங்கள் வந்து இந்த கேண்டிடேட்ஸை வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேட் அண்ட் டைம் ஆஃப் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி வந்து டேட் வந்து டுவெண்ட்டி டூ ஆகுது உங்களுக்கு ஒன்றும் ஃபோர் டேஸ் டைம் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு அவசியமே கிடையாது நீங்கள் இன்டர்வியூ போகும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போனால் அது மட்டுமே போதுமானது சரியா ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லையே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லையே அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேணாம் இன்டர்வியூக்கு போகும்போது எங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போய்ட்டு அங்கே இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணிட்டு வந்தால் மட்டுமே போதும் சரியா ஸோ இன்டர்வியூட டைமிங்கும் சொல்லியிருக்காங்க லெவன் ஏஎம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து நைன் ஏஎம் அப்படின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வாக்கின் இன்டர்வியூ தான் இருக்க போது எதுவுமே ரிட்டன் எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை வெறும் ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ தான் இருக்க போது ஸோ என்ன வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏஎம்சிஹெச்எஸ்எஸ் சித்ரா திருநாள் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் திருவனந்தபுரம் ஸோ இதுதான் ஸோ நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு கிளியராக காமிச்சிடும் ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ரீச்சபுளாக போயிட்டு இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரலாம் ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க Ground ஃப்ளோர் AMCHSS பில்டிங் ஸோ AMCHSS பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ போது உங்களுடன் BioData அதாவது Resume வந்து கொண்டு போகணும் Original Certificates, Copy of Certificates to Prove Age Qualification ஏஜ் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்ட்டிவிக்கேட் இருந்தாலும் சரி இல்லை நான் டென்த் டுவெல்த் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் மென்ஷனாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை இவங்க வந்து கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஒன் இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எதிர ரிசர்ச்சில் இல்லை கிளினிக்கலில் உங்கள்கிட்ட கிளினிக்கல் இருந்தாலும் அது இஸ் வெல் அண்ட் குட் நீங்கள் அதை ஷோ பண்ணிக்கலாம் கேஸ்ட் அட் த டைம் ஆஃப் த இன்டர்வியூ கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஓபிசிஎஸ் சிஎஸ்டி அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இவங்க மென்ஷன் பண்ணலை ஏதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு சொல்லிவிட்டு பட் ஸ்டில் அவங்க கேட்டிருக்காங்க நீங்கள் ஓபிசி இல்லை எஸ்சிஎஸ்டி எதில் வரீங்களோ அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கொண்டு போங்க சரியா ஸோ இதுதான் வந்து ஓவராலாக அவங்க கொடுத்துருக்க அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் சரியா ஸோ யாருக்கு இது அப்ளை பண்ணணும்னு பில்லிங் இருக்குது இதனால் பெனிஃபிட்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ